நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் வணக்கம். இந்த இதில் 12th சுவாலஜியில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க வரோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிஇஓ சென்னை அவங்கள்ட்ட வந்து டேரெக்டாக வந்த ஒரு மெட்டீரியல் நம்மளுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து தமிழ் மீடியத்துக்கானது, இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் பாட்னிக்கும் இருக்குது, அதெல்லாம் வந்து போடுறேன். பயோசுவாலஜி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பயோசுவாலஜிக்குள்ளே தான் சுவாலஜி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் மிஸ் ஆகும். சுவாலஜிக்குள்ளே தான் பயோசுவாலஜி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கலாம், அது நம்மளுக்கு சார்ந்த கொஸ்டின் எல்லாம் இருக்குது, எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களோட போர்ஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் இருக்கும் பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு. ஸோ இது வந்து பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கானது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரேண்டமாக விலங்கியல் அப்படின்னு போட்டிருக்காங்க, இது உயிரி விலங்கியலா இல்லை வெறும் விலங்கியலா அப்படிங்கிறது தெளிவாக எனக்கு தெரியல. ஸோ இது வந்து இந்த புதிய பாடத்திட்டம் படி தயாரிச்சது சிஇஓ சென்னை அவங்கள்ட்ட வந்து டேரெக்டாக வந்து ஒரு மேற்பார்வையின்படி வந்திருக்கு. இதில் உங்களுக்கு முக்கியமான கொஷின்ஸ் என்னெல்லாம் இருக்கும், ஒவ்வொரு பாடங்கள்லையும் உள்ள முக்கியமான கொஷின்ஸு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் இருக்கும், அது எல்லாமே இருக்கும். நீங்கள் இந்த பாடங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது வந்து சுவாலஜியா பயோ சுவாலஜியா அப்படிங்கிறது. நான் செக் பண்ணி போகணும்னு தான் நினச்சேன், ஒரு சில ஒர்க்ஸ் இருந்ததுனால அதை பண்ண முடியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து டெவலப் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் பயோ சுவாலஜி கவர் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல் பாடத்தோட 2 மார்க் முக்கியமான கொஷின் எல்லாம் இருக்குது, 3 மார்க் முக்கியமான கொஷின் என்னலாம் இருக்குது, அப்புறம் அதே மாதிரி படங்கள் கேட்டு கொடுக்குறது எல்லாம் இருக்குது, அப்புறம் 5 மார்க் கடைசியில் என்னலாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கிரியேட்டிவ் பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் கொஷின்ஸும் இதில் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, சிந்தனை தூண்டும் கேள்விகள் அப்படின்ட்டு ஒரு சில கிரியேட்டிவ் கொஷின் கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் புக்கில் தான் இருக்கும், ஆனால் கொஷின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒரு சில கொஷின்களுக்கு மட்டும் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஷின்ஸுக்கு மட்டும் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும், அதுக்கான ஆன்சர் புக்கில் எத்தனை பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பக்கத்தை வந்து ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் புக்கில் போயிட்டு பார்த்துக்கலாம், அந்த பேஜில் இருக்கும் தமிழ் மீடியத்துக்கு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் கூடி சீக்கிரம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்லோட் பண்ணுறேன். இது மொத்தமாக 41 பக்கங்கள் இருக்குது, 41 பக்கங்களுமே ஒரு கொஷின் பேங்க்னா ஒவ்வொரு படத்துலையும் உள்ள இம்பார்ட்டண்ட்டான 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள், அது போக பார்த்திங்கன்னா சிந்தனை தூண்டும் வினாக்கள் ஒரு சிலது ஒரு சில பாடங்களில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தமாக 11 பாடங்களுக்குமே இந்த மாதிரி டீட்டெயிலாக, 12 பாடங்களுக்குமே இந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்குது. ஸோ நீங்கள் சேனலில் போயிட்டு இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம், இங்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பிடிஎஃப் லிங்க். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் ஒரு சில விஷயங்களை கொடுக்குறேன் 12th, அதை வந்து பார்த்துக்கோங்க. எண்ட் ஸ்க்ரீன் நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும், அதில் பார்த்துக்கலாம். அது போக மேலே ஐ பட்டன்லையும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்கேன், அங்கேயும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நன்றி, இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் இது போன்ற நல்ல மெட்டீரியலோட அடுத்து சந்திக்கிறேன். Thank you.